எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? ரொம்ப சந்தோஷம். ருத்ரதாண்டவம் அப்படின்ற படம், நம்ம படம் இப்போ ரிலீஸ் ஆக போது வர வெள்ளிக்கிழமை. ஸ்னேக் பீக் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு ரிலீஸ் பண்ண 22nd டீசர் பார்த்துருப்பீங்க, படத்தை பற்றின நிறைய பேட்டிகள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப பெரிய ஆதரவு, ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஒரு 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 சின்ன பட்ஜெட் தான் இதுவும், ரொம்ப நார்மலான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அது வந்து இவ்வளோ பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு, இவ்வளோ பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். ரெண்டு ஷோ இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஒன்று வந்து நமக்கு ரொம்ப நாளாக தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க அரசியல்வாதிகளோட ஒரு ஷோ போட்டிருக்கோம். நேற்று வந்து சினிமாவில் இருக்கிற மூத்த இயக்குநர்கள், இவ்வளோ ரொம்ப நாளாக நம்மளை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, நமக்கு நான் யாரெல்லாம் மென்டாராக நினச்சிட்டு இருக்கேனோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து படம் போட்டு காட்டணும்னு நினச்சேன். அதனால் நேற்று போட்டு காட்டினேன். ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு எல்லா பக்கமும். இந்த நேரத்தில் இந்த லைவ் எதுக்குன்னா, எல்லோரும் இந்த தேட்டர் வந்து எப்போது சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க. தேட்டர்ஸ் எப்போது அனௌன்ஸ் பண்ணுவீங்க கேட்டுருக்கீங்க. அது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லா தேட்டர்ஸும் லிஸ்ட் வந்துடும், சொல்லிவிடுவாங்க. யூஸ்வலாக அது அப்படி தான் இருக்கும். புதன்கிழமை தான் எல்லா தேட்டர்ஸும் கன்ஃபார்ம் ஆகி, வியாழக்கிழமை தான் அது வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி எல்லோரும் தனித்தனியாக கால் பண்ணி தேட்டர் லிஸ்ட்டு கேட்குறதெல்லாம் என்னால் சொல்ல முடியல. அண்டு மருத்துவர் ஐயா ஏன் படம் பார்க்கலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போன தடவை அவங்க பார்த்தாங்கன்னு. எல்லாருக்கும் இந்த வாட்டி இந்த கொரோனான்னு ஒரு பிரச்சனை தெரியும் இல்லையா, அதனால் அவங்களோட பாதுகாப்பு காரணமாக அது வந்து அவங்க தெரியாதவங்கள. நானுமே நான் வீட்டில் தான் வந்து போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஒரு நாள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாளில் போய் நான் கண்டிப்பாக படம் அவங்களுக்கு போட்டு காட்டிடுவேன். எனக்கு வாழ்த்து சொன்னாங்க காலையில், கால் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சி. அவரோட குரலில் படத்துக்கு வாழ்த்து வாங்கினது. நிறைய சர்ச்சையான பதிவுகள் நான் அது இதுன்னு போயிட்டுருக்கு, அதெல்லாம் வரும். ஒரு ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி போகிறப்ப இது இருக்கும். அந்த ஏதோ கேஸ் போட்டாங்க, அது எதுவும் எனக்கே சொல்கிறாங்க. எதுவும் இன்னும் எனக்கு என்னோட நேரடி தகவலுக்கு இன்னும் எதுவும் வரலை. அங்கங்கே நர்சல் பர்சலில் தான் சில விஷயங்கள் கேட்குறேன். எதுனாலும் நான் உங்கள் கூட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு நீங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. என்னோடய அன்பு மக்கள், சொந்தங்கள், உறவுகள், நீங்கள் தான் இது வரைக்கும் கூட சப்போர்ட் வேணுன்னு இருக்கீங்க. நான் வந்து நீங்கள் இல்லாமல் நான் அவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ எதுனாலும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெள்ளிக்கிழமை காலையில் சில இடங்களில் 8 மணிக்கு, சில இடங்களில் 11 மணிக்கு ஷோ ஆரம்பமாகிடும். எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப பெரிய ஆதரவு போயிட்டுருக்கு. ரொம்ப நன்றி. நான் பேட்டிகளில் ஏதாவது தெரியாமல் ஒரு விஷயம், ஒரு சில விஷயங்கள் பேசி அது யாரையாவது சின்னதாக காயப்படுத்திருந்தால் கூட மன்னிச்சிருங்க. இந்த படம் முழுக்க முழுக்க சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளும் ட்ரக்ஸை பற்றின விழிப்புணர்வு பற்றிய படம் தான். கொஞ்சம் லென்த்தான படம் தான், பெரிய கதை பேசியிருக்கோம். 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் ஓடும் இந்த படம். அதுக்கு ரொம்ப தேவையான விஷயம் என்னென்னா, அவ்வளோ பெரிய கதை பேசியிருக்கேன், முக்கியமான நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி படத்தை ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நாளைக்கு இந்த தேட்டர் லிஸ்ட் எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வந்துடும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் வந்து ஃபேஸ்புக் மூலமாக க்ளியர் பண்ணுறேன். நிறைய பேரோட ஃபோன் கால்ஸ் என்னால் எடுக்க முடியல. கண்டினியூஸாக ஃபோன் சிம் ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ உங்களோட லைவில் பேசிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி, நன்றி. நிறைய பேர் இன்னும் இன்டர்வியூஸ் கேட்டு இருக்காங்க. நம்ம நான் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணால் தான் படம் தேட்டரில் வரும். ஸோ லாஸ்ட் மினிட் கரெக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபோன் பண்ணி எல்லோரும் கேட்டு இதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு லைவாக வந்து சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை நல்லபடியாக படம் தேட்டருக்கு வரும். நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கொண்டாடுங்க, பத்திரமாக கொண்டாடுங்க. எங்கன்னா பேனர்லாம் வைக்கக்கூடாது சொன்னால் விட்டுருங்க. படம் போய் தேட்டரில் மட்டும் பாருங்கள். ஏன்னா தமிழக அரசு என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டு செய்யணும். பாதுகாப்பான முறையில் போய் பாருங்கள். படம் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. எதுனாலும் நான் உங்கள் கூட தொடர்புலேயே இருப்பேன், உங்களுக்கு தகவல் சொல்லிகிட்டே இருப்பேன் ஃபேஸ்புக் மூலயமா. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவுக்கு. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?